தமிழ் திரையுலகம் சார்பில் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற பல சிரமங்களை தயாரிப்பாளர் சங்க தலைவர், நிர்வாகிகள், விநியோக சங்க தலைவர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் கூட்டாக மாண்புமிகு தமிழக அவர்களை முதல்வர் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். எங்கள் கோரிக்கைகளை மிக கனிவோடும் பரிவோடும் உன்னிப்பாக கவனித்தவர் இதை ஆராய்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்கிறோம் என்றார்கள். காலை 9 மணிக்கு துவங்கி ராத்திரி 2 வரைக்கும் நீங்கள் ஷோ ஆரம்பித்தா வரி ஒழுங்காக கட்டுவாங்க, ஏழை மக்களை வந்து பார்க்குறது வசதியாக இருக்கும் என்ற, அதுவும் சிறு முதலீட்டு படங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட்டை குறைச்சி பாருங்கள் என்பதே ஒரு வேண்டுகோளாக வச்சோம். மற்றவங்களை தமிழ் டைட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மானியம் சிறு முதலீட்டு படங்களுக்கு தருகிற போது தமிழில் பெயர் வைத்தால் மானியம் என்றார்கள். அதுக்கு பின்னால் அதெல்லாம் வரி விலக்கு மானியம். ஆனால் பின்னால் வந்த ஆட்சி அதை எடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் தமிழில் படம் பெயர் வைத்தால் நீங்கள் மானியம் வரி விலக்கு தாருங்கள் என்று கேட்டோம். அதையும் பரிசீலிப்பாக சொன்னார்கள். ஆக இன்றைக்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். விரைவில் அதே ஒரு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகிற்கு நிறைய செய்திருக்கிறார்கள். ஆகவே எங்கள் திரையுலக நன்றி கடனாக அவருடைய 100வது விழாவினை 7 நாட்கள் கொண்டாட இருக்கிறோம். அதற்கும் ஒரு அனுமதி முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு சிறப்பான நாள். முதல்வர் அவர்கள் கனிவோடும் பரிவோடும் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு முடிந்தவரை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னது நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம், வினோத சங்கம், திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நன்றி.